ஆனால் இயேசு நிறுவிய சாம்ராஜ்யம், அவருடைய இறையாட்சி, கத்தோலிக்க திருச்சபை வழியாக அந்த இறையாட்சி பணியை 2020 ஆண்டுகளாக குறைவுபடாமல் கொண்டு செல்கின்றது. ஆக கத்தோலிக்க திருச்சபையினுடைய மகத்துவம் என்ன? அதனுடைய கருவூலம் என்ன? அது எப்படிப்பட்ட மதிப்பு மிக்க புதையலாக இருக்கிறது, விலையுயர்ந்த முத்தாக இருக்கிறது! கத்தோலிக்க திருச்சபை எப்படி கடலில் வீசப்பட்ட வலையானது எல்லா வகை மீன்களையும் வாரிக்கொண்டு வருவது போல, கத்தோலிக்க திருச்சபை எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இயேசுவிடம் ஈர்த்து கொண்டு வருகிறது என்ற மகிமை நாம் அறிய வேண்டும். அதை அறிவதற்காகவே புதையின் ஓமையையும் விலையுயர்ந்த முத்தின் ஓமையையும் கடலுக்குள் வீசப்பட்ட வலையின் ஓமையையும் நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார். கத்தோலிக்க திருச்சபை ஒரு புதையலுக்கும் விலையுயர்ந்த முத்துக்கும் ஒப்பானது என்பதை அறியாத அறிவிலிகள் சபைகளை நோக்கி ஓடுகிறார்கள். ஒன்றுமில்லாத இடத்திற்கு ஏற்படுகிறார்கள். அங்கே பீடம் இல்லை, அங்கே நற்கருணை இல்லை, அங்கே திருவருட்சாதனங்கள் இல்லை, அங்கே திருப்பலி இல்லை, அங்கே ஜெபமாலை இல்லை. அங்கே நம்முடைய புனிதர்கள் வேத சாட்சிகள் நமக்காக பரிந்து பேசுகிற இந்த புனிதர்களும் வேத சாட்சிகளும் எந்த வரலாறும் இல்லாத நேற்று பெய்த மழையில் இன்று பூத்தவர்கள் விவிலியத்தை சொல்கின்ற வெறுமையான இடத்தில் போய் அவர்கள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள். விலையுயர்ந்த முத்தும் மதிப்புமிக்க புதையலுமாக இருக்கிற ஆண்டவர் ஏற்படுத்திய கத்தோலிக்க திருச்சபையை நோக்கி எல்லோரும் வருவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியும் வாசகங்களும் எல்லாருக்கும் உதவும்படி ஜெபிப்போம். நாம் அறிந்து கொள்ளவில்லை, கத்தோலிக்கர்களாக கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் கூட கடலுக்கு இருக்கிறார்கள். ஒழுங்காக சிலுவை அடையாளம் போட தெரியவில்லை, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினுடைய ஜபமும் தெரியவில்லை, அதன் அர்த்தமும் தெரியவில்லை. பெயரளவுக்கு கத்தோலிக்கர்களாக இருக்கிறோம். அதனால் தான் நம்மிடம் இருக்கிற இந்த கருவூலம் மதிப்புமற்ற மதிப்புமிக்க விலைமதிப்பில்லாத முத்து போன்ற இந்த கொடைகள் எதையும் நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர் அறிந்து கொள்ள அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட, எல்லாவற்றையும் விட்டு உங்கள் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டிய ஒன்று இறையாட்சி. அந்த இறையாட்சியை நீங்க தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் வாக்குமாறாத தேவன். இந்த மகிமையை ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரிடம் அருள் கேட்போம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைகள், திருவருட்சாதனங்கள், விவிலியம், ஜெபமாலையினுடைய அர்த்தங்கள், ஞானங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஆன்மீக நூல்களை படிப்போம். மறைவர்களை செவி கொண்டு கேளாமல் இதயம் கொண்டு கேட்போம். இறைவனிடம் பேசுவோம். இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்படுத்திய ஆண்டவர் இந்த திருப்பலியிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஊற்றாக இருக்கிற திருப்பலி, நற்கருணை, அருட்சாதனங்கள், திருவழிபாடுகள், மறைவனை பற்றிய மறையுண்மைகள், திருச்சபையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற எல்லா செல்வங்களையும் கொடைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சைக்காக நம் மனக்கண்களை திறந்து நம் விசுவாச ஒளி கொடுத்து நம்மை ஆழமாக கத்தோலிக்க விசுவாசிகளாய் இறையாட்சியின் உறுப்பினர்களாக இருக்க நாம் வலையில் விழுந்த நத்தைகள், நண்டுகள், பாம்புகளைப் போல, பூச்சிகளைப் போல தூக்கி எறியப்படாமல் இறுதி நாளில் ஆண்டவர் நல்ல மீன்களை தன்னுடைய கூடையில் வைத்துக் கொள்வது போல நாமும் இறையாட்சிக்குள் வைத்துக் கொள்ளப்பட இந்த திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த திருப்பலியிலே ஈத்தன் வேலண்டினோ தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடுகிறான். இந்த சிறுவனுக்கு இறைவன் எல்லாவித அருளையும் பொழியவும் அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுவோம். அதுபோல இந்த திருப்பலியிலே கடந்த 20ஆம் தேதி இறந்து போன ரொடால்ஃப் பேரஸ் என்ற அடியார் இறைவனில் நித்திய இழைப்பாற்றி அடையவும் உருக்கமாக கொண்டாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நமக்கு எல்லாம் தெரிந்தது போல அது பங்கு மக்களுக்காக பங்கு தந்தை நிறைவேற்றுகின்ற திருப்பலி. என் பங்கு மக்களுக்காக ஜீவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருத்தல பயணிகளுக்காகவும் கனவின் புனித சூசியப்படைய பக்தர்களுக்காகவும் உருக்கமாக மன்றாடி நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இறையாட்சியையும் இயேசுவையும் நம் மீட்பரையும் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ப்ரையாரிட்டியாக கொண்டிருக்காததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் தாவீதை ஏற்றுக்கொள்கிறேன். கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய வரையாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் ஏழாய ஆண்டவர்களையும்
எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த ஞாயிறு திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்
காட்சி செய்கிறீர்கள். ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியம்.
சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை திருப்பணியில் மறையுறை என்பது கத்தோலிக்க வழிபாட்டின் முறைப்படி கட்டாயமாக இருக்கிறது. காரணம், நாம் திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். திருச்சபையின் தொடக்கத்திலே திருச்சபையின் இயல்பும் அதனுடைய வழிபாட்டின் தொடக்கமுமாக இருந்தது. அவர்கள் ஓய்வு நாளில் மாலை வேளையில் கூடி வந்தார்கள், இறை வார்த்தையை கேட்டார்கள், அப்பம் விட்டார்கள், அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு ஆண்டவருக்குள் வாழ்ந்தார்கள் என்றிருக்கிறது. இதனுடைய பின்னணியில் தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நாம் ஒன்று கூடி வந்து இறை வார்த்தையை கேட்கிறோம். இந்த இறை வார்த்தை முழுவதையும் நாம் கேட்பதற்கு அடையாளமாகத்தான் முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டிலிருந்தும், 2வது வாசகம் இயேசுவின் உயிர்ப்புக்கு வந்த பின் திருத்தூதர்கள் அல்லது புதிய ஏற்பாட்டின் நற்செய்தி இல்லாத பகுதிகளில் இருந்தும், நற்செய்தியானது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே முழு விவிலியத்தையும் நாம் 3 ஆண்டுகளில் முழுமையாக தெரிந்து கொள்ள, மீட்பின் வரலாற்றை அறிந்து கொள்ள, திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நமக்கு கடன் திருநாள் என்று சொல்கிறது. யூதர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கடைபிடித்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருப்பதற்கு காரணம் நாம் வைத்துக் கொண்டதல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமையைத்தான் ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பு நாளாகவே தேர்ந்தெடுத்தார். ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஆண்டவருடைய நாள், the day of the Lord என்று சொல்கிறோம். 10 கட்டளைகளில் 4வது கட்டளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பணியை ஏன் திட்டுகிறார்கள் பங்கு தந்தையர்கள், ஏன் வலியுறுத்துகிறார்கள் என்றால், அது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக. பரிசுத்தமாய், அன்னைக்கு லீவு நாள் நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்காக கெடுக்கல, நாம் ஆண்டவருக்குள் ஓய்வெடுக்க வேண்டும். அன்று ஆண்டவருக்குள் நாம் ஓய்வெடுக்க நாம் அன்று ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஞாயிறு வழிபாட்டிலே ஆண்டவரை துதித்து இல்லங்களுக்கு சென்று அன்று பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒன்றாக கூடி சமைத்து அவர்கள் அன்புறவில் சாப்பிட்டு அவர்கள் குடும்ப வேலைகளை ஒருவருக்கு ஒருவர் செய்து அந்த குடும்ப உறவிலும் இறை உறவிலும் அந்த நாளை புனிதம் செய்ய திருச்சபை நம்மை அழைக்கிறது. அந்த நாளிலே நாம் திருமணத்திற்கு போவதும் அல்லது சொந்தக்கார வீட்டுக்கு போவதும் அல்லது சினிமாவுக்கு போவதும் நாம் செய்வதெல்லாம் அது புனித நாளுக்கான ஓய்வு நாளுக்கு எதிரான பாவங்கள் என்பதை திருச்சபை நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த விதத்திலே ஆண்டவருடைய உயிர்ப்பு நாள் ஓய்வு நாளில் இன்று நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய மகிமான செய்தியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு 3 ஓமைகளை நாம் நற்செய்தியில் கேட்டோம். இந்த 3 ஓமைகளும் ஏதோ ஒன்று மிகவும் முக்கியமானது. அந்த முக்கியமானதற்காக நீ எல்லாவற்றையும் இழக்க தயாரானால் உன் வாழ்க்கையிலே நீ வெற்றி பெறுவாய். ஒரு மாணவன் 10வது வகுப்பு படிக்கிறான், அவனுக்கு படிப்பு என்பதை தவிர மற்றது முக்கியம் இல்லை என்ற அவன் முடிவுக்கு வந்து விட்டான் என்றால் அவனுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. இது படிப்பில் மட்டுமல்ல, ஒரு குடும்ப தலைவன் தலைவி தங்களுடைய இலக்கு, ஆங்கிலத்திலே பிரையாரிட்டி என்பார்கள், பிரையாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரையாரிட்டிக்காக, அதி முக்கியத்திற்காக, பிரதானமான காரியத்திற்காக சாதாரண காரியங்களை எல்லாம் நீங்கள் பராக்குகளாக நினைத்து ஒதுக்கிவிட வேண்டும். இதை ஆன்மீகத்திலே எப்படி பயன்படுத்துவது? ஒருவன் நிலத்தை நோண்டுகிறான், உழுகிறான் அல்லது வெட்டி கொண்டிருக்கிறான். அவனை அறியாமல் வெட்டும் போது அங்கே ஒரு பெரிய புதையல் இருக்கிறது. ஆனால் அந்த நிலம் அவனுடையதல்ல. அவன் என்ன செய்கிறான்? ஓடி அந்த இடத்தை மூடி வைத்து விட்டு தன்னுடைய எல்லா நிலத்தையும் விற்று அந்த சிறிய நிலத்தை எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்கிக் கொள்ள நினைக்கிறான். காரணம், அவன் கண்டுபிடித்து விட்டான், இதிலே புதையல் இருக்கிறது, இந்த புதையுடைய மதிப்பு என் சொத்துக்களை எல்லாம் விட அதிகமாக இருக்கிறதாகவே இதை நான் வாங்கிக் கொள்வேன். அதுபோல முத்து வியாபாரி ஒருவன் முத்து வாங்க போகிறான். அப்படி போகிற போது அவன் முத்துக்களை பரிசோதிக்கிற போது அங்கே விலையுயர்ந்த முத்து ஒன்று இருக்கிறது. அந்த முத்து விலையுயர்ந்தது என்று அங்கே இருக்கிறவனுக்கு தெரியவில்லை. ஒருவேளை அதற்கு விலை கூட இருக்கலாம், ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாததனால் இவன் போய் தன்னிடம் இருக்கிற எல்லா முத்துக்களையும் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு பணத்தை கொண்டு வந்து அந்த முத்தை வாங்கிக் கொள்கிறான். காரணம், அதற்கு விலை மதிப்பில்லாத தன்மை இருக்கிறது. அது ஒன்று இருப்பது எல்லாம் இருப்பதற்கு சமம் என்று கண்டுபிடிக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு ஓமைகளும் நம் வாழ்க்கையில மிக முக்கியமான பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இதை நாம் நன்றாக அறிய வேண்டும். இதை நாம் நன்றாக அறிந்தால்தான் நம்மால் இதனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் புதையல் இருக்கிற நிலத்தின் மீது நீங்கள் இருந்து கொண்டு அந்த புதையலை கண்டுபிடிக்கவில்லை என்றால், அதை எடுத்து நீங்கள் உங்களுடையதாக மாற்றவில்லை என்றால், அந்த புதையலால் எந்த பயனும் இல்லை. ஒரு ஊரிலே ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் அங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக் கொண்டே இருந்தான். அவன் பிச்சை எடுத்து வயிறை கழுவி வயதாகி செத்து போகிறான். அந்த ஊர் மக்கள் எல்லாம், இவன் நல்ல பிச்சைக்காரன், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை, கொடுத்ததை பெற்றுக்கொண்டான், கொடுக்காதவர்களை திட்டுவதில்லை, ஆகவே அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அவனை புதைக்கலாம் என்று சொல்லி அந்த இடத்தை குழி தோண்டினார்கள். அப்படி குழி தோண்டினால் அங்கே ஒரு பெரிய பொன் நாணயங்கள், பொன் நாணயங்கள் அடங்கிய பெரிய புதையல் ஒன்று இருக்கிறது. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். சொன்னார்கள், பாருங்கள், அன்றாட உணவுக்கே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் ஒரு புதையல் மேலேயே வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து இருந்திருக்கிறானே என்று சொன்னார்கள். அன்புரிய தேவ பிள்ளைகளை, நாம் நன்றாக ஆழமாக நம் வாழ்க்கையை உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் உணரவில்லை என்றால் நாமும் இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ற புதையல் மீது உட்கார்ந்திருப்போம். விரும்புகின்ற போது கோயிலுக்கு போவோம், விரும்புகிற போது படிப்போம், ஆனால் அந்த புதையலுடைய மேன்மையை நாம் அறியாமல் போய்விடுவோம். இன்றைய முதல் வாசகத்துல சாலமோன் அரசரிடம் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். அப்படி ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்டா நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவோம். இளம் பெண்களிடம் கேட்டால், எனக்கு நெக்லஸ் வேண்டும், உலகத்திலேயே விலையுயர்ந்த வைர மோதிரம் வேண்டும். நம்ம கேட்கறதெல்லாம் விலையுயர்ந்ததாக தான் இருக்கும், முக்கியமானதான் இருக்கும். இளைஞர்களை பார்த்து கேட்டால், எனக்கு இப்ப இருக்கிற லேட்டஸ்டா வந்த ஒரு மோட்டர் பைக் 1.5 லட்சம் அது வேணும். அவரவர்களுக்கு எது தேவையோ அதை சொல்வார்கள். ஒரு சிலர் நிலம் வேண்டும் என்பார்கள், ஒரு சிலர் பொன் வேண்டும் என்பார்கள், ஒரு சிலர் இந்த உலகத்து செல்வங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் வேண்டும் ஆண்டவரே அப்படின்பாங்க. ஆனால் சாலமோன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய விளைவிப்பில்லாத இந்த மக்கள் இனத்திற்கு தலைவனாக நீர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய ஞானத்தையும் உடைய வழிகாட்டுதல்களையும் சொல்லி அவர்களை உம்முடைய பாதையும் வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். நல்லதையும் தீவனையும் சரியாக கண்டுபிடித்து என் மக்களை வழிநடத்த எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஞானத்தை கேட்ட போது கடவுள் சொல்லுகிறார், அவர் கேட்டது கடவுளுக்கு மிகவும் பிரியமானதாக இருந்ததனால் கடவுள் சொல்கிறார், இதுவரை பிறந்தவர்களில் பிறக்க போகிறவர்கள் உன்னை போன்ற ஞானம் மிக்கவன் வேறு யாரும் இருக்க மாட்டான். காரணம், இந்த உலக செல்வங்களை கேட்காமல் நீர் ஞானத்தை கேட்டதனால். ஞானம் என்பது கடவுள், ஞானம் கடவுளுடைய அடையாளமாக இருக்கிறது. கடவுள் ஒருவருக்கே நல்லது கெட்டது சரியாக தெரியும், அதையே அவன் கேட்டதனால் அதை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, ஜெபத்தில் கூட நமக்கு என்ன கேட்டால் கடவுள் கொடுப்பார் என்று தெரிய வேண்டும். நமக்கு வேண்டியதையெல்லாம் நாம் வேண்டியதாக நினைக்கலாம், ஆனால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு வேண்டியது எது முக்கியம் என்று. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், there are needs, there are necessities, there are absolutely very urgent necessity, that is called priority. தேவைகள் இருக்கிறது, முக்கியமானவைகள் இருக்கின்றன, ஆனால் அதிமுக்கியம் பிரதானமானது ஒன்று இருக்கிறது. இது இல்லை என்றால் நான் வாழ முடியாது, இது என் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்று நினைக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒன்றை தேர்வு செய்து ஆண்டவர் பாதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிப்பது இறையாட்சியாக இருக்க வேண்டும். மத்தேயு செய்தி 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இறையாட்சியையும் இறையாட்சியின் விளிம்பியங்களையும் தேடுங்கள், முந்தி முந்தி தேடுங்கள், உங்களுக்கு மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இதை சொன்னவர் ஆண்டவர், அவர் பொய் சொல்கிறவர் அல்ல, ஆம் என்றும் இல்லை என்றும் ஒரே நேரத்தில் சொல்கிறவர் அல்ல, தான் கொடுத்த வாக்கையும் விடுத்த அழைப்பையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளாதவர். ஆகவே நாம் கேட்கிற போது எப்படி கேட்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் மாணவர்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு கேள்வி நேரம் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் படித்துக் கொண்டு வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன், உங்களுக்கு எளிமையாக பதில் சொல்லுமாறு நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஆம் என்று அல்லது இல்லை என்று மட்டும் பதில் சொல்ல வேண்டும், வேறு நீங்கள் விளக்கமான பதில் எல்லாம் தேவையில்லை, ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொன்னால் போதும்.
ஆசிரியர் பல கேள்விகளை கேட்டார். மாணவர்களும் சரியாக ஆம் இல்லை ஆம் இல்லை என்று பதில் சொன்னார்கள். எல்லா வகுப்பறையிலுமே ஏழரை இருப்பாங்க, மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி இருப்பார்கள். ஆசிரியரை வம்புக்கு இருக்கிற மாணவர்களே இருப்பார்கள், அவர்களுக்கு சரியாக தெரியும். இன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களை விட அறிவாளிகளாக இருக்கிறார்கள். ஒரு மாணவன் சொன்னான், எத்தனை கேள்வி கேட்டீங்கல்ல சார், நாங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஆம் இல்லைன்னு சொல்றோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உங்களால ஆம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு மான பிரச்சனை ஆயிடுச்சு, என்னடா அப்படி கேட்க போற, கேள்றா சொல்றேன்டாங்கிற கேட்கிறான். நீங்கள் குடிப்பழக்கத்தை நிறுத்தி விட்டீர்களா? ஆசிரியருக்கு அப்படியே மண்டை சுத்துச்சு. வடிவில் சொல்லுவான்ல, இப்பவே கேரா இருக்குன்ட்டு. அது மாதிரி அவர் ஆம் என்று சொன்னால் மாணவர்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, இவர் இதுவரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அவர் இல்லைன்னு சொன்னா இன்னும் குடிக்கிறத நிறுத்தலைன்னு ஆயிட்டார். மாணவன் எப்படி ஆசிரியரை மாட்டி விடுறான் பாரு. இப்படி நம்முடைய கேள்விகள் இறைவனிடம், நம்முடைய வேண்டுதல்கள் இறைவனிடம் இருந்து விடக்கூடாது. நமக்கு எது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உங்கள் வாழ்க தந்தைக்கு எது உங்களுக்கு தேவை என்று நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே தெரியும். ஆகவே நீங்கள் அந்த ஞானத்தோடு, இது எனக்கு இப்பொழுது முக்கியம், இது எனக்கு அவசியம், இது எனக்கு முக்கியம், இது எனக்கு தேவை, இறைவா உங்களுடைய விருப்பம் உங்களுடைய திருவுளப்படி எனக்கு கொடும் என்று கேட்க வேண்டும். இன்னொரு கருத்தை நான் சொல்லி மறைவரை முடிக்கிறேன். இந்த ரெண்டு ஓமைகளையும் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இந்த விலையுயர்ந்த புதையல் இருக்கிற அந்த புதையலை நாம் புரிந்து கொள்வோம். மண்ணுக்குள் இருக்கிற புதையல்களில் விலையுயர்ந்தது வைரம். இந்த வைரம் எப்படி உருவாகிறது தெரியுமா? ஆங்கிலத்திலே வைரத்திற்கு என்ன பெயர்? டைமண்ட். இந்த வைரத்தை விலையுயர்ந்ததாக கருதுவதற்கு என்ன காரணம் என்றால், கிரேக்க சொல் அதாமஸ். அதாமஸ் என்றால் இதை உடைக்க முடியாத அளவிற்கு உறுதியான ஒன்று, இதை இந்த உலகத்தில் எதை கொண்டும் உடைக்க முடியாத ஒன்று இருக்கிறது, அது வைரம் தான். இந்த வைரம் உருவாகின்ற வரலாறு நமக்கு தெரிந்தால் இந்த புதையல் ஓமையினுடைய மேன்மை நமக்கு தெரியும். இந்த மண்ணுக்குள் இருக்கிற நிலக்கரி இருக்கிறதே, இந்த நிலக்கரி தான் காலப்போக்கிலே வைரமாக மாறுகிறது. நிலக்கரியானது அழுத்தப்பட அழுத்தப்பட அதனுடைய அழுத்தத்திற்கும் அதனுடைய நீண்ட காலமான அழுத்தத்திற்கும் ஏற்பாடு சிறந்த வைரமாக மாறுகிறது என்கிறார்கள். ஆக கிறிஸ்தவ வாழ்வு, இறையாட்சியின் வாழ்வு, இயேசுவின் போதனைப்படி நாம் வாழ்கின்ற போது நமக்கு வருகிற துன்பங்கள் இன்னல்கள் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள, நாம் அதை பொறுத்து கொள்ள, நாம் ஜொலிக்கிற விலையுயர்ந்த வைரங்களாக மாறுவோம் என்பதை குறிக்கவே விலையுயர்ந்த புதையலை கண்டுபிடித்தவனுக்கு இறையாட்சி ஒப்பு என்கிறார். அதுபோல இந்த முத்து எப்படி உருவாகிறது தெரியுமா? இந்த முத்து என்றால் நீங்கள் கழுத்தில் போட்டுகிற பாசிகள் அல்ல, அதையும் முத்து என்று தான் சொல்லுகிறீர்கள். ஆனால் முத்து என்பது விலையுயர்ந்தது, இது கடலுடைய சிப்பிக்குள் உருவாவது. இந்த சிப்பிக்குள் இந்த முத்து எப்படி உருவாகிறது தெரியுமா? அந்த சிப்பிக்கு சொந்தமில்லாத வெளியிலிருந்து எப்பொழுதையாவது தூசி உள்ளே போய்விடும், அல்லது ஒரு சிறிய பூச்சியோ ஏதோ ஒரு தூசியோ ஒரு துகளோ சென்று விட்டால் அந்த சிப்பி அதை சுற்றி ஒரு கோட்டை அமைத்து அதை உறுதியாக்கி காலப்போக்கிலே அது உறுதியாக உறுதியாக தன்னுடைய அது எந்த விதத்திலும் அந்த சிப்பிக்குள் இருக்கிற உயிரை பாதித்து விடக்கூடாது என்று அந்த அழுக்கை அல்லது வேண்டாத வெளிப்புறத்து பொருளை அது உறுதியான ஒரு பொருளாக்கி காலப்போக்கிலே அது விலையுயர்ந்த முத்தாக மாறுகிறது. அதுபோலதான் கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்து எல்லோரும் பேசலாம், கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அதன் போதனைகளுக்கு எதிராக எல்லாரும் பேசலாம், ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அவர்களை சபிப்பதில்லை. கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசியவர்கள் பல பேர் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். தாமஸ் மோர் என்பவர் ஆங்கிலிக்க திருச்சபையில் இருந்தவர், பெரிய அறிவாளி, காலப்போக்கில கத்தோலிக்க திருச்சபையின் உண்மைகளை புரிந்து கொண்டு அந்த இங்கிலாந்து அரசனையே எதிர்த்துக் கொண்டு கத்தோலிக்க விசுவாசமே உண்மையானது என்று சொல்லி அதற்காக தான் கொல்லப்படுவதற்கும் முன்வந்து அவர் பெரிய புனிதரானார். இப்படி அந்த முத்து போல தேவையில்லாத குப்பைகளையும் அது தனக்குள் வைத்துக் கொண்டு விலையுயர்ந்த முத்துக்களாக மாற்றக்கூடியது கத்தோலிக்க திருச்சபை என்பதை குறிக்கவே இறையாட்சி விலையுயர்ந்த முத்துக்கு ஒப்பாகும் என்று சொல்லியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் விலையுயர்ந்த முத்தை தேடுகிறவர்களாக, விலைமதிப்பில்லாத புதைகளை வாங்கிக் கொள்ள ஆசைப்படுகிறவர்களாக அதை இயேசுவாகவும்
அவருடைய இறையாட்சியாகவும் கத்தோலிக்க திருச்சபையில இயேசுவை தேடி அவருடைய இறையாட்சியில் நம்மை உரிமையாக்கிக் கொள்வதுதான். அந்த வலை வீசப்படுகிற போது நாம் அந்த வலையிலே விழுகின்ற நல்ல மீன்களாக கடவுளுடைய கூடையில் சேர்ந்து நாம் மீட்பை சேர்த்துக் கொள்வது. எதையாவது அகதி தியானிப்போம். நாம் விளைந்த முத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது விலைமதிப்பற்ற சாதாரண கூழாங்கற்களையும் பாசிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறோமா? நாம் எதை தேடுகிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் நிறைய நிலத்தையும் சொத்தையும் சுகத்தையும் உலக ஆசாவாசங்களையும் உலக புகழையும் தேடிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது விலைமதிப்பற்ற புதையல் என்று நாம் கருதக்கூடிய ஆண்டவர் என்ற ஒப்பற்ற செல்வமாகிய அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள நம்முடைய தேடல் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு இயேசு இன்றைய நற்செய்தியில் கேட்கிறாரே, நான் சொன்ன புதுமைகள், நான் சொன்ன ஓமைகள் உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்டபோது சீடர்கள் எல்லாம் ஆம் ஆண்டவரே என்றார்கள். நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எழுந்து நின்று நம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மன்னரையும் படைத்தவரால் கடவுள் இருக்கின்றார், தந்தை மகன் துயராடுகிறார், ஒன்றாய் வாழ்ந்தோரை நம்புகிறே, துயராவின் வல்லமையார் இறை மகன் தமக்காய் மனிதரானார், கண்ணே மறியிடம் பிறந்தவரா உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் முழு விடுதலை
ஆகவே நாங்கள் ஆனது தற்போது அனைவரோடும் ஒன்று சேர்ந்து
உம்மை புகழ்ந்து போற்றி உரைகளாய் பாடுவதாவது. எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம்.
கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா அவருடைய அன்பு கணவர் எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சுசியப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வளவு நமக்கு உதவராய் இருந்த எல்லா புனிதர்களோட நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகள் இயேசு கிறிஸ்து வழியாக நீ புகழ்ந்தீர்த்து மரமல்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவருடையாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே துயாவில் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றுமாக்கு உரியதே. விசுவாசத்தோடு உருக்கமாக ஜெபிப்போம். நம் வாழ்க்கையின் தேவைகளை நம்முடைய வேண்டுதல்களை தாண்டி நம் வாழ்க்கையில் எது அதிமுக்கியம் என்ற அந்த உண்மையை அறிவதற்கான ஞானத்திற்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிறேன் தந்தையே, உமது பெயர் தூயன போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலகம் இல்லையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எல்லாம் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், ஆண்டவரே தீமைகள் நோய்கள் பேய்கள் அங்ககார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் உன் பிள்ளைகளை விடுவித்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழு விடுதலை கொடுப்பீராக. அமைதி என்ற குடையிலே மக்கள் அகமகிழ்வார்களாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று எந்த பயமும் இல்லாமல் வாழ்வார்களாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருந்து வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் அளித்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உம்மீது விசுவாசம் கொண்டிருக்கிற விசுவாசிகளுடைய ஆழமான இறை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாவே. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கிற கொடைகளில் எல்லாம் சிறந்த கொடையாகிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் ஆனால் ஒரு வார்த்தை
இறை அரசை குறித்து காட்டும் புதையலையும் விலை மதிப்பில்லாத முத்தையும் தேடும் ஞான மிக்கவர்களாக வாழ சென்று வாடுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பார்த்தினார் இன்னும் திருவிழா ஆனாளே